29வது ஸ்லோகம். ப்ரக்ருதேர் குணசம் மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருஷ்ண விதோ மந்தான் கிருஷ்ணவின் விசாலயே. ஞானியும் அஜ்ஞானியும் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால், ஞானியானவன் செயல்களினால் பாதிக்கப்படுவதில்லை, அஞ்ஞானியானவன் செயலினால் பாதிக்கப்படுகின்றான். எப்படி என்ற கேள்வி வரும்பொழுது பகவான் பதில் கூறுகின்றார். குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. ஞானியானவன் குணங்கள் குணங்களை நோக்கி செல்கின்றன, அதாவது உடல் மனம் இந்திரியங்கள் அதனிடமிருந்து அதே தன்மையுடைய இந்த பிரபஞ்சத்தை நோக்கி செல்கின்றன. நான் இவைகளில் சம்பந்தப்பட்டவன் அல்ல என்று பிரித்து கொள்கின்றான். ஆனால் அஞ்ஞானியோ அகங்கார விமூடாத்மா என்று பகவான் கூறி, அகங்காரத்தினால் ஷரீரத்தை தான் என்று நினைத்து கர்த்தாவாக போக்தாவாக இருக்கின்றான் என்று பதிலளித்தார். பிறகு அதே கருத்தை 29வது ஸ்லோகத்திலும் கூறுகின்றார். பிரகிருத்தேகே குணசம் மூடாகா. பிரகிருத்தியினுடைய குணத்தினால் மோகத்தை அடைந்தவர்கள். பிரகிருத்தியினுடைய குணமானது மூன்று, சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற மூன்று குணங்கள். ஒவ்வொரு குணமும் எப்படி பந்தப்படுத்துகின்றது என்றெல்லாம் பிறகு பகவான் கூறுவார். இவ்விதம் குணங்களினால் மோகத்தை பந்தத்தை அடைந்தவர்கள் சம்மூடாக ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாதவர்கள் சஜ்ஜந்தே பற்றை அடைகிறார்கள். எதில்? குண கர்மசு. இங்கு குணம் என்ற சொல் ஷரீரம், கர்ம என்பது உடலினால் செய்யப்படுகின்ற செயலில் பற்றை வைக்கிறார்கள். பிறகு மீண்டும் பகவான் ஞானிக்கு ஒரு உபதேசம் அட்வைஸ் கொடுக்கின்றார். தான் அகிருத்ஸ்னவிதக, முழுமையை அறியாதவர்களை அப்படிப்பட்டவர்களிடம் மந்தான், அப்படிப்பட்ட மந்த புத்தி உடையவர்களை கிருத்ஸ்னவித் என்றால் ஞானி ந விசாலயேத், அவர்களுடைய புத்தியை சாலனம் அசைவு செய்யக்கூடாது, புத்தி பேதத்தை உருவாக்கக்கூடாது. இதனுடைய பொருள் அவர்களிடம் வைராக்கியத்தையோ வேதாந்தத்தையோ பேசக்கூடாது, அவர்களை செயலில் ஈடுபடுத்த வேண்டும். காரணம், மோகத்தில் அவர்கள் உட்பட்டு இருக்கின்றார்கள் என்று இந்த ஸ்லோகங்களில் ஞானி அஞ்ஞானி இவர்களுடைய மனநிலையை பகவான் கூறினார். இனி 30வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை பகவான் கூறி கர்மயோகத்தை முடிக்க இருக்கின்றார். 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ.
இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை பகவான் கூறுகின்றார். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். முழு கர்மயோகத்தினுடைய சாரம் இந்த ஸ்லோகத்தில் வருகின்றது. இதோடு பகவான் கர்மயோகத்தினுடைய உபதேசத்தை முடிக்கின்றார். இதற்கு பிறகு கர்மயோகத்தினுடைய ஸ்துதி, அதனுடைய பெருமையை பற்றி எல்லாம் கூறுவார். ஆனால் கர்மயோகம் என்ற தலைப்பை ஏற்கனவே முடித்தார். இடையில் வேறு கருத்தை சொல்லி இங்கு சாரமாக கூறுகின்றார். இங்கு ஐந்து கருத்தை பகவான் கூறுகின்றார். கர்மயோகியானவன் இந்த ஐந்து விதமான பாவனையுடன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். ஐந்து ஃபேக்டர், ஐந்து தத்துவத்தை சொல்லி இவ்விதம் கர்மயோகியானவன் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். கர்மயோகத்தை பற்றி விதவிதமான நாம் கோணத்தில் பார்த்தோம். இங்கு எல்லா கருத்துக்களையும் இந்த ஐந்து தலைப்பின் கீழ் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். யார் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது, யாருக்கு மன தூய்மை வேண்டும், மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் கர்மயோகம் செய்ய வேண்டும். கர்மயோகப்படி வாழ்ந்தால் மன தூய்மை, ஆத்ம ஞானம், மோக்ஷம் அடையப்படும். அர்ஜுனன் ஒரு கால் எனக்கு மன தூய்மை இருக்கின்றது, நான் ஞானத்தை அடைந்து விட்டேன் என்று சொன்னாலும் உலகத்தினுடைய நன்மைக்காகவும் கர்மயோகம் செய்யலாம் என்று கர்மயோகத்திற்கு பிறகு பகவான் பேசினார். லோக சங்கிரகம், ஜனகர் முதலிய உதாரணத்துடன் பேசினார். இவ்விதம் கர்மயோகம் முக்கியமாக யார் செய்ய வேண்டும் என்றால், சித்த சுத்தி, மன தூய்மையை விரும்புபவர்கள், மோக்ஷத்தை அடைய விரும்புபவர்கள் செய்ய வேண்டிய முதல் படி. இடையில் மோக்ஷத்தை அடைந்தவர்கள் கூட உலக நன்மைக்காக செய்யலாம் என்று சொன்னார். இப்பொழுது மீண்டும் சித்தசுத்தி அடைய விரும்புபவர்கள் இவ்விதம் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இதை ஏன் நாம் இப்பொழுது கூறுகிறோம் என்றால், கர்மயோகத்தினுடைய விசாரத்தை முடித்து லோக சங்கிரகம் என்ற விசாரத்திற்கு வந்தோம். இப்பொழுது மீண்டும் பகவான் அர்ஜுனனுடைய யதார்த்த நிலையை நினைத்து பேசுகிறார். அர்ஜுனன் வந்து ஞானின்னு ஏற்றுக்கொண்டார், அது அப்யுபேத்திய வாதம். நீ ஞானி என்று ஏற்றுக்கொண்டாலும் நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார். ஆனால் அர்ஜுனனுடைய நிலை என்ன? அவனுடைய மன தூய்மைக்கு கடமையை செய்ய வேண்டும். எப்படி கடமையை செய்ய வேண்டும்? என்னென்ன நிபந்தனையுடன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும்? இதில் ஐந்து கருத்துக்கள், ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். முதலில் மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, அதையை விட்டுவிட்டு அதற்கு அடுத்த சொல்ல எடுத்துக்கொள்வோம். அத்யாத்ம சேதசா என்பது முதல் நிபந்தனை. முதல் வரியில் கடைசி சொல் அத்யாத்ம சேதசா. இங்கு அத்யாத்ம சேதசா என்பதனுடைய சாரம் விவேகக, அறிவு, அறிவுடன் என்பதுதான் இதனுடைய சாரம். இங்கு சேதக, சேதஸ் என்றால் அறிவு, ஞானம். சேதக என்றால் மனம், புத்தி என்றொரு பொருள் இருக்கிறது. இந்த இடத்தில் சேதக, சேதஸ் என்றால் ஞானம். ஞானம் என்றால் எதை குறித்த ஞானம்? அத்யாத்ம ஞானம். அத்யாத்ம என்றால் ஆத்மா சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட, அத்யாத்மத்தை பற்றிய ஞானத்துடன் என்பது பொருள். இதனுடைய சாரம் என்ன? விவேகத்துடன் கர்மயோகத்தில் ஒருவன் ஈடுபட வேண்டும். என்ன விவேகம்? ஏற்கனவே கர்மயோகத்தை பற்றி என்னெல்லாம் பகவான் உபதேசம் செய்தாரோ அந்த விவேகத்துடன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் சாரம்.
நாம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் என்ன விவேகத்துடன் கர்மயோகம் செய்ய வேண்டும்? பல விவேகம் விசாரம் செய்யப்பட்டது. எந்த ஒரு செயலுமே நம்மை பந்தப்படுத்தாது, செயலுக்கு பின் இருக்கின்ற பாவனை தான் நம்மை பந்தப்படுத்தும். ஒரு செயல் நமக்கு பாபத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்காது, செயலுக்கு பின் இருக்கின்ற பாவனை தான் பாவத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்கும் என்ற முதல் விவேகம் செய்தோம். எப்படி? ஒரு திருடனுடைய கையில் ஒருவன் இறக்கின்றான், ஒரு டாக்டருடைய கையில் ஒருவன் இறக்கின்றான், ஆனால் டாக்டருக்கு புண்ணியம் வருகின்றது, திருடனுக்கு பாபம் வருகின்றது. இதிலிருந்து செயல் பாபமோ புண்ணியமோ நிர்ணயிக்காது, செயலுக்கு பின் இருக்கின்ற பாவனை அது சூக்ஷ்மம், அந்த சூக்ஷ்மமான பாவனை பாப புண்ணியத்தை நிர்ணயிக்கும். இந்த விவேகத்தில் முதலில் கொண்டு நான் எதை செய்கின்றேன் என்பதை விட என்ன பாவனையுடன் செய்கின்றேன் என்று கர்மயோகத்தில் அந்த பாவனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த விவேகம் முதலில் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்மயோகப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கையானது சரியாக அமையும், உலக சக்கரமானது நடைபெறும், ஆகவே இது என்னுடைய கடமை கர்த்தவ்யம் என்ற புத்தி, இது என்னால் செய்யப்பட்டாக வேண்டும் என்ற புத்தி தேவை. எதையுமே நான் இலவசமாக அனுபவிக்க கூடாது, எதை நான் அடைந்தாலும் அதற்கு தகுந்த ஒன்று என்னிடமிருந்து செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட புத்தி. பிறகு ஈஸ்வரன் கர்மபலத்தை கொடுப்பவர். இப்படிப்பட்ட கர்மயோகம் சம்பந்தமான ஆஸ்திக்க புத்தியுடன் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். அது முதல் நிபந்தனையாக பகவான் கூறுகிறார். இங்கு பகவான் சாரமாக பேசுகிறார். அத்யாத்ம சேதசா என்பதிலிருந்து கர்மயோகம் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன அறிவு ஒருவனுக்கு கர்மயோகத்தை பற்றி இருக்க வேண்டுமோ அந்த அறிவுடன் செயலில் ஒருவன் ஈடுபட வேண்டும். இதில் முக்கியம் என்னவென்றால், எதை செய்கின்றோம் என்பதை விட எப்படி செய்கின்றோம் என்பது கர்மயோகமாகிறது. ஆகவே அந்த ஞானத்துடன் ஒருவன் கர்மயோக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். இந்த விவேகத்தை இப்பொழுது நாம் விளக்குவதில்லை. காரணம் என்ன? ஏற்கனவே பார்த்த கருத்தினுடைய சாரம்தான் இங்கு பகவான் விவேகம் என்று சொல்கின்றார். இப்போ விவேக புத்தியுடன் ஒருவன் கர்மயோகத்தில் ஈடுபட வேண்டும். அத்யாத்ம சேதசா, இது முதல் நிபந்தனை. இனி இரண்டாவது நிபந்தனை, முதல் வரி, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, அது இரண்டாவது நிபந்தனை. அதனுடைய சாரம் ஈஸ்வர அர்ப்பணம். ஈஸ்வர அர்ப்பணம், இறைவனுக்கு சமர்ப்பித்தல், அது இரண்டாவதாக பகவான் பேசுகின்றார். மயி என்றால் என்னிடத்தில். பகவான் வந்து தன்னை ஈஸ்வரனாக பாவித்து சொல்றார். ஒரு கிருஷ்ணராகவோ அல்லது ஒரு எது குலத்தில் பிறந்த ஒரு ஜீவனாகவோ நினைத்து பேசவில்லை. மயி என்றால் ஈஸ்வரனான என்னிடத்தில் என்ன செய்யணுமாம்? சர்வாணி கர்மாணி, எல்லா செயல்களையும். இங்க சர்வாணின்னு சொல்லிட்டார், நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும், அது வைதிகமாகட்டும் லௌகிகமாகட்டும், எல்லா செயல்களையும், காலையில் எழுந்திருப்பதிலிருந்து தூங்க போகும் வரை தூங்கிறதையும் உட்பட்டு எல்லாமே என்ன செய்யணுமாம்? சந்நியஸ்ய. இந்த இடத்தில் சந்நியஸ்ய என்பதற்கு பொருள் எனக்கு அர்ப்பணம் செய்து என்று பொருள். எல்லா கர்மத்தையும் என்னிடத்தில் விட்டுருங்கிற மாதிரி பொருள் வருகிறது. என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து என்பது பொருள். இதையும் நம்ம பார்த்தோம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி கர்மயோகத்தினுடைய முக்கியமான அங்கம். நம்முடைய கடமைகள் விஷயத்தில் இறைவனுக்கு அர்ப்பணமாக
பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அவ்விதம் பிரசாத புத்தி, ஈஸ்வர அர்ப்பண புத்தின்னு ரெண்டு கருத்தை பார்த்துருக்கோம். அதை பகவான் இங்கு சாரமாக எல்லா கர்மத்தையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து விவேக புத்தியுடன் கர்மயோகத்தை செய்யணும்னு சொல்வார். இப்ப இரண்டாவது நிபந்தனை ஈஸ்வர அர்ப்பணம், நம்முடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் ஒன்று. நாம் பலனை வாங்கும் பொழுது இறைவனுடைய பிரசாதமாக வாங்குதல், அதுதான் ஈஸ்வரனுடைய அர்ப்பணம். இப்ப ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் என்றால் செயலை பகவானுக்காக அர்ப்பணம் செய்து பலனை அனுபவிக்கும் பொழுது இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். இனி மூன்றாவது நிபந்தனை இரண்டாவது வரியில் நிராசீகி. ஆசீகி என்றால் எதிர்பார்த்தல், எக்ஸ்பெக்டேஷன். நிராசீகி என்றால் எதிர்பார்க்காமல் இருத்தல். எதிர்பார்க்காமல் இருத்தல்னா எதை எதிர்பார்க்காமல் இருத்தல்? பலத்தை எதிர்பார்க்காமல் இருத்தல். இது மூன்றாவது நிபந்தனை. எல்லாமே நாம் பார்த்த கருத்து தான், பலனை எதிர்பார்க்காமல் இருத்தல். இதை எப்படி நாம் பார்த்தோம்? நம்முடைய கடமைகளிலிருந்து வருகின்ற உரிமைகளை தியாகம் செய்தல்னு பார்த்தோம். நாம் ஒரு கடமையை செய்தால் நம்முடைய கடமையினால் ஒருவன் பயனடைந்திருப்பான், அவனிடம் உரிமையை எதிர்பார்ப்போம், அதை தியாகம் செய்தல். என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன், அவனுடைய கடமையை செய்வது செய்யாதது அவனுடைய விருப்பம் என்று எதிர்பார்க்காமல் இருத்தல். நிராசீகி, பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல். ஆசைப்பட்டு ஏதாவது காமிய கர்மம் செய்தால் பலனை எதிர்பார்க்கலாம், அதில் தப்பில்லைன்னு பார்த்தோம். அப்பொழுது பலனை இறைவனுடைய பிரசாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். நம்முடைய கடமைகளில் பலனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு இடத்துல சங்கரர் சொல்றார், அவர் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் போக முடியுமோ அவ்வளவு எக்ஸ்டெண்ட் போய் சொல்றார், சித்த சுத்தி வேணும்னு கூட பலன் எதிர்பார்க்கக்கூடாதான். எனக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது கொடுக்காததும் கூட உன்னுடைய இஷ்டம், நான் உனக்காக கர்மத்தை செய்கிறேங்கிற அளவு நமக்கு பலனில் விருப்பம் இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். அது நிராசீகி. இனி நான்காவது நிர்மமக பூத்வா. நிர்மமக என்றால் மமகாரத்தை துறந்து, பூத்வா என்றால் அவ்விதம் ஆகி, மமகாரத்தை தியாகம் செய்து. மமகாரம் என்றால் என்ன? என்னுடையது என்று நினைக்கின்ற பாவனைக்கு மமகாரம். சமஸ்கிருதத்தில் மம என்றால் என்னுடையது, மமகாரக என்றால் என்னுடையது என்கின்ற பாவனை. நிர்மமக என்றால் அந்த மமகாரம் அற்றவனாக. என்னுடையது என்னுடையது என்று எதையும் சொல்லாதேங்கிறார். பொருளை கையாளலாம், எவ்வளவு தூரம் பொருள்கள் என்னுடையது என்னுடையன்னு சொல்றமோ அவ்வளவு தூரம் நமக்கு துக்கம். ஆகவே நிர்மமக என்று சொல்றார். மமகாரம் ரெண்டு விஷயத்தில் இருக்கும். ஒன்று, வெளியே உள்ள மனிதர்கள், இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று மமகாரம். பிறகு பொருள்கள் மீது மமகாரம். இவ்விதம் மற்ற ஜீவராசிகள் என்னை சார்ந்தவர்கள் என்பது ஒரு மமகாரம். மற்ற பொருள்கள், இந்த வீடு என்னுடையது, இது என்னுடையது என்று சொல்வது ஒரு விதமான மமகாரம். இங்கு அர்ஜுனனுக்கு இந்த மமகாரம் எப்படி பொருந்துகிறது என்றால், பீஷ்மர் துரோணர் இவர்களெல்லாம் என்னுடையவர்கள், என்னை சார்ந்தவர்கள், ஆகவே என்னுடைய கடமையை நான் செய்ய மாட்டேன். வேறு யாராவது பகைவர்கள் வந்து இருந்தால் அர்ஜுனன் என்ன செய்திருப்பான்? அவன் வசனம் பேசிட்டு
நான் வந்து என்னுடைய கடமையை செய்யணும், க்ஷத்ரிய தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி யுத்தம் செய்திருப்பான். மமகாரத்துக்கு விஷயமானவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவனுடைய வசனமே வேறாக இருக்கின்றது. காரணம் என்ன? மமகாரம் அவனுக்கு இருக்கின்றது. இங்கு பகவான் சொல்றார், கர்மயோகம் செய்யும் பொழுது என்னுடையதுங்கிற பாவனையை மறந்துவிடு, எது தர்மமோ அதை செய், உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை சேர்ந்த பொருள் என்ற எண்ணத்தை நீக்கி கர்மயோகத்தை செய்ய வேண்டும். என்னுடையதுங்கிற சர்க்கிள்குள்ள ஒன்று வந்ததுன்னா நம்ம பயன்படுத்துகிற லா சட்டம் ஒன்றாகவும், என்னுடையது அல்ல என்று இருக்கும் பொழுது நாம் பேசுகின்றது ஒன்றாகவும் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் என்பது பொருள். இப்போ கர்மயோகம் செய்யும் பொழுது, அதாவது ஒரு தர்மமான முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும்னா, என்னுடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்னை சாராதவர்கள் என்ற நினைப்பு இல்லாமல் தர்மப்படி செயல்பட வேண்டும். நிர்மமக பூத்வா, அது நான்காவது. ஐந்தாவதாக யுத்யஸ்வ விகதஜ்வரக. விகதஜ்வரக என்பது ஐந்தாவது. யுத்யஸ்வங்கிறத விட்டுருவோம். விகதஜ்வரக என்றால் சமத்துவம், சமமாக இருந்து என்று பொருள். சாந்திஹி, அமைதியுடன் சமமான பாவனையில் இருந்து கர்மயோகத்தை செய். ஜுவரக என்றால் ஃபீவர், உஷ்ணம். உஷ்ணம்னு சொன்னால் மனதில் வருகின்ற ஒரு கொந்தளிப்பு, விஷமம், வேறுபாடு. விகதக என்றால் அது இல்லாமல் சமமாக இருந்து கடமையை செய்ய வேண்டும் என்பது பொருள். சமத்துவம் அல்லது அமைதியாக செய், உன்னுடைய கடமைகளை செய். இதை ஏன் பகவான் சொல்றார்? சிலதெல்லாம் காரியம் நம்ம செய்யும் பொழுது நம்ம ரொம்ப அலட்டிக்குவோம் அல்லவா, அதைத்தான் பகவான் விகதஜ்வரகங்கிறதுல சொல்றார். ரொம்ப அலட்டிக்கிறது என்ன ஆயிருமோ, எப்படி முடியுமோ, சக்சஸ் ஆகுமோ என்று மனதில் ஒரு விதமான அலட்டி கொள்ளுதல். அப்படி அலட்டிக்காமல், அதான் பகவான் விகதஜ்வரகன்னு சொல்கிறார். நான் இதை செய்யறனே, இந்த ப்ராஜெக்டை பண்ணுறனே, இவருக்கு உதவி செய்ய போகிறனே, கடைசியில் எப்படி முடிய போகுது என்றெல்லாம் விதவிதமாக மனதில் குழப்பிக் கொண்டிருப்போம். அப்படி குழப்பம் இல்லாமல் மன அமைதியுடன் சமமான பாவனையுடன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மயோகத்தை செய்யணும் எந்த வார்த்தையில் இங்கே பகவான் சொல்லியிருக்கார்? ஒரு வார்த்தையை விட்டுருக்குமே, யுத்யஸ்வ. யுத்யஸ்வ என்ற சொல்லினுடைய கடைசி அர்த்தம் கர்மயோகத்தை செய், ஸ்வதர்மம் குரு. இங்கு யுத்யஸ்வ என்றால் யுத்தத்தை செய் என்பது பொருள். அதுக்கு சப்ஜெக்ட் வந்து நீ, நீ யுத்தம் செய்வாயாக. இது அர்ஜுனனுக்கு சொல்கிறது, நமக்கல்ல. நமக்கு வந்து யுத்தம் வந்து வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வதர்மம் குரு, ஸ்வதர்மத்தை செய், யுத்தம் செய் என்பது அர்ஜுனனுக்கு அந்த சூழ்நிலையில் சொல்வது. இதனுடைய சாரம், இந்த விதத்தில் அவரவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும். சாஸ்திரத்திலிருந்து அடைந்த அறிவு பூர்வமாக பகவானுக்கு அர்ப்பணம் செய்து எதிர்பார்க்காமல் என்னுடையது என்ற பாவனையை துறந்து மன அமைதியுடன் நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். இதுதான் பகவான் நமக்கு கொடுக்கின்ற சாரம். கர்மயோகத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவோ ஸ்லோகத்தில் இருக்கே, எல்லாம் ஒரே ஸ்லோகத்தில் பகவான் வச்சிருக்கார். அறிவு பூர்வமாக எல்லா கர்மத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து பலனை எதிர்பார்க்காமல் என்னுடையது என்ற பாவனையை துறந்து மன அமைதியுடன் கடமையை செய் என்பது கர்மயோகத்தினுடைய சாரம். இவ்விதம் பகவான் கூறி இனி இந்த கர்மயோகத்தினுடைய பெருமையை பற்றியெல்லாம் பேச வருகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில். யே மே மதமிதம் நித்யம்
அனுதிஷ்டந்தி மாணவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி. இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் கர்மயோகத்தினுடைய மேன்மையை கூறுகின்றார். இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்வதனுடைய பலன் இந்த ஸ்லோகத்திலும், கர்மயோகப்படி வாழாதவர்களுடைய நிலை அடுத்த ஸ்லோகத்திலும் பேசுகின்றார். இப்படி பலனை கூறுவது கர்மயோகத்தினுடைய பெருமை ஆகின்றது. கர்மயோக ஸ்துதி. எப்படி ஸ்துதி செய்கிறார் என்று பார்க்கலாம். ஏ என்றால் எவர்கள், எந்த மனிதர்கள். ஏ மே மதம், மே என்பது பகவானை சொல்கின்றார், என்னுடைய. மே என்றால் என்னுடைய. மதம், மதம் என்பது கர்மயோகம், நான் வகுத்து கொடுத்த இந்த கர்மயோக வாழ்க்கை முறை. மதம் என்றால் கருத்து, என்னுடைய கருத்து, நான் வழிவகுத்து கொடுத்தது. எது என்றால் இதம், இதம் என்றால் இது, இந்த உபதேசம். இப்போ இதம் மே மதம், இந்த என்னுடைய மதத்தை. இதனுடைய பொருள் என்ன? இங்கு பகவான் சொல்றார், இப்படியெல்லாம் கர்மயோகப்படி ஒருவன் வாழணும்னு சொல்றமே, இதெல்லாம் எதற்கு, இதனால் என்ன பலன், இப்படியெல்லாம் வாழணுங்கிறது ஏன், மிருகங்களை போல நினைச்சதுபடி வாழலாமே, இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற நெறி எதற்கு. அப்படி அந்த நெறி இருந்தால் பகவானுடைய கற்பனையில் பேசியிருக்கின்றாரே, நாம் ஏன் பின்பற்ற வேண்டும். இப்படி நினைக்காமல், இதுவரை நான் என்ன சொன்னேனோ அது என்னுடைய மதம், ஈஸ்வரனாகிய நான் வகுத்து கொடுத்த நியதி, மனிதர்களுடைய மேம்பாட்டிற்காக நான் வகுத்து கொடுத்த நியதி என்னுடைய மதம். இந்த மதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ, இங்கு மதம் என்றால் பகவானுடைய உபதேசம், இந்த வாழ்க்கை முறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் சொல்ல போகின்றார். இப்போ இதுவரை நாம் கேட்டது என்ன? பகவானுடைய குரல், பகவானுடைய உபதேசம். இப்போ பகவான் வந்து பேச மாட்டேங்கிறாரே, பகவான் இருக்கிறது எனக்கு தெரியலையேன்னு சொன்னால், வேதம் கீதை பகவானுடைய சொல். இப்போ பகவானுடைய குரலை கேட்கணும்னு என்ன பண்ணணும்? வேதத்தையும் கீதையும் படித்தால் அது பகவானுடைய உபதேசம். அதனால் பகவான் வந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காருன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு கொடுத்துள்ள இந்த உபதேசம், அதை பகவானே சொல்கிறார், இது என்னுடைய மதம், நான் வழிவகுத்து கொடுத்தது தான் கர்மயோக வாழ்க்கை, இதை யார் பின்பற்றுகிறார்களோ. அதை சொல்றார், நித்தியம் அனுதிஷ்டந்தி. நித்தியம் என்றால் எப்பொழுதும், அனுதிஷ்டந்தி பின்பற்றுகிறார்களோ, யார் மாணவாக மனிதர்கள். என்ன கர்மயோகத்தை ஆடு மாடெல்லாம் பின்பற்றாதே, நம்ம தானே பின்பற்றணும், பின்பற்றினால் நம்மளால தான் பின்பற்ற முடியும். ஆகவே மாணவாகான்னு சொல்லியிருந்தார், இல்லைன்னா ஜெந்துன்னு சொல்லியிருப்பார். மாணவாகான மனிதர்கள், எந்த மனிதர்கள். ஏ மாணவாகா, எந்த மனிதர்கள். நித்தியம் அனுதிஷ்டந்தி, நானும் கர்மயோகம் பண்ணுறனே எப்பாவது ஒரு நாள் பண்ணுறனேன்னா கிடையாது, நித்தியம் முழுமையாக எப்பொழுதும். அதாவது தர்மத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையாக எடுத்துக்கணும். எப்பெல்லாம் சௌகரியமோ அப்பெல்லாம் தர்மம் பேசுறது, எப்பெல்லாம் சௌகரியம் இல்லையோ அப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்கிற. நித்தியம் எப்பொழுதும் கமிட்டட் டு தர்மா, தர்மத்தை பின்பற்றியவர்கள். எது என்ன தர்மம் இது? ஏதோ ரிஷிகளுக்கு வேற வேலை இல்லைன்னு எழுதி வச்ச தர்மம் அல்ல, என்னுடைய மதம்னு சொல்லி பகவான் சொல்றார். இது வந்து கற்பனை அல்ல, அல்லது
பயனற்றது அல்ல, நானே வகுத்து கொடுத்த ஈஸ்வரனாகிய என்னால் வகுத்து கொடுத்த இந்த மதத்தை, இந்த உபதேசத்தை எப்பொழுதும் யார் பின்பற்றுகிறார்களோ, இனி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது எப்படிப்பட்டவர்களாக பின்பற்ற வேண்டும்? ஸ்ரத்தாவந்தக. இரண்டாவது வரியில் ஸ்ரத்தாவந்தக என்றால் ஸ்ரத்தையுடன், நம்பிக்கையுடன். ஸ்ரத்தாவந்தக, ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு பகவான் சொல்ல போகிறார். ஸ்ரத்தையுடையவன் தான் ஞானத்தடைவான். அங்கெல்லாம் ஸ்ரத்தையினுடைய மேன்மையை விளக்கமாக பார்க்கலாம். இங்கு ஸ்ரத்தைனா பகவானுடைய உபதேசத்தில் முழு நம்பிக்கை உடையவர்கள். பகவான் சொல்கிறது முழுமையாக உண்மை என்று நம்புபவர்கள். அப்படி நம்பிக்கையுடன் கர்மயோகத்தை யார் பின்பற்றுகிறார்களோ. சில பேர் சந்தேகமாக பின்பற்றி பார்ப்பார்கள், பார்ப்போமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி. இந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி அலோபதி சாப்பிட்டு சரியில்லைன்னா சரி ஹோமியோபதியும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டாம். முழுமையாக நம்பிக்கையாக இதை யார் பின்பற்றுகிறார்களோ என்று சொல்கிறார். ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். பகவான் அடையிறதுக்கு பாலமாக அமைவது ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையுடன் யார் பின்பற்றுகிறார்களோ. பிறகு இனியொரு குணத்தையும் சொல்கிறார், அனசூயந்தக. அசூயா, அசூயா என்றால் என்ன? தோஷ ஆவிஷ்கரணம், மற்றவர்களை குறை கூறுகின்ற பாவனைக்கு சமஸ்கிருதத்தில் அசூயா என்று சொல்லப்படுகிறது. அசூயா என்றால் தோஷ ஆவிஷ்கரணம். ஆவிஷ்கரணம்னா அதை வெளிப்படுத்துவது, தோஷத்தை மற்றவர்களுடைய குறையை எடுத்து வெளிப்படுத்துவது, மற்றவர்களுடைய குறையை அதிகமாக பேசுவது. ஏதோ கொஞ்சம் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே பெருசாக பேசுவது. நம்மகிட்ட இருக்கிற குறையை என்ன பண்ணுறதுன்னா அதை அப்படியே குறைச்சிக்கிறது. இந்த கான்வெக்ஸ் லென்ஸு, கான்வெக்ஸ்ன்னு ரெண்டு லென்ஸ் இருக்குது தெரியுமோ, ஒரு லென்ஸில் பார்த்தா சின்னது பெருசாக தெரியும், இனி ஒரு லென்ஸில் பார்த்தா பெருசு சின்னதாக தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமோ, மற்றவர்களுடைய குறைய பெருசாக பார்க்கறது, நம்மளுடைய குறைய பார்க்கும்போது லென்ஸை மாற்றிக்கிறது, அப்படியே சின்னதாக பார்க்கறது. அந்த குணத்துக்கு தான் அசூயா என்று சொல்வது. அந்த அசூயை இல்லாதவர்கள் அனசூயந்தக, குறை கூறாதவர்கள். மற்றவர்களுடைய குறையை, மற்றவர்களுடைய குறை இருக்கே அது அவர் திருந்தணுங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணுறது அதெல்லாம் வேறு, ஆனால் அதை சொல்கிறதுலேயே இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி மற்றவர்களுடைய குறை கூறி சந்தோஷம் அடையாதவர்கள். நம்ம வந்து மௌன விரதம் எடுக்கணும்னு பெரிய விரதமெல்லாம் எடுக்க வேண்டாம், இந்த ஒரு விரதம் எடுத்துக்குவோம். என்ன விரதம்? மற்றவர்களை நான் குறை கூறுவதில்லை அப்படின்னு நாளை காலையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா விரதம். நீங்கன்னு சொல்ல வேண்டாம், யாரோ ஒரு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, அவர் பேசுகிற பேச்சில் 90% இருக்காது, பேச முடியாது. காரணம் என்ன தெரியுமோ, நம்ம பேசுகிற பேச்சை ஒரு ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்குவோமே, நம்ம காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அதில் 90% மற்றவர்களுடைய குறை, நம்முடைய பெருமை இருக்கோ இல்லையோ, நம்மகிட்ட பெருமை இருக்கோ இல்லையோ, இல்லாதது இருக்கிறது போல் இருந்தாலும் பெருசாக இருந்து கொண்டு இருக்கும். நம்மை அறியாமல் இது நம்மிடம் இருக்கின்ற தோஷம், அது இல்லாதவர்கள்னு சொல்கிறார். அனசூயந்தக. இந்த இடத்துல குறிப்பாக பகவானுடைய உபதேசத்தில் குறை கூறாதவர்கள். இந்த குணம் நம்மிடம் இருந்து அப்படியே மறைஞ்சு போகணும். மற்றவர்களை குறை கூறுகின்ற பழக்கம் நம்மிடமிருந்து செல்ல வேண்டும். நம்மிடமிருந்து குறிப்பாக செல்லணும். காரணம் என்ன? கீதை படிக்கிறதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? அட்லீஸ்ட் இப்படிப்பட்ட சில குணங்களாவது வரணும். நமக்கு வந்து பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சு சர்வ தர்மான் பரித்தியஜன் பண்ணி மோட்சத்தை அடைகிறோமோ இல்லையோ, அந்தளவுக்கு போக முடியாட்டியும் இப்படிப்பட்ட பேசிக்
அடிப்படையான மனிதன் சொல்றதுக்கு யோக்கியதையான சில குணங்கள் நமக்கு வர வேண்டும். அதில் முக்கியமான குணம் மற்றவர்களுடைய குறையை நாம் பேசக்கூடாது. அந்த குறையை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லலை, அது புத்தியினுடைய சூக்ஷ்மம், தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது, அதை பேசி அதில் சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதவர்கள், இங்கு பகவானுடைய உபதேசத்தில் குறை சொல்லாதவர்கள் அல்லது யாரிடமும் குறையை பற்றி பேசாதவர்கள், அனசூயந்தக, இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்னன்னு பகவான் சொல்றார். இவர்கள் என்னவா ஆவார்களாம், முச்சியந்தே, விடுதலை அடைகிறார்கள். தேபி என்றால் அவர்களும், முச்சியந்தே விடுதலை அடைகிறார்கள். விடுதலை அடைகிறார்கள்னா எதிலிருந்து விடுதலை அடைகிறார்கள்? கடைசி சொல் கர்மபிகி என்றால் கர்ம பந்தத்திலிருந்து, கர்மபிகி கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். இங்கு கர்ம பந்தம் என்றால் தர்ம அதர்ம ரூப பாப புண்ணியத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பாப புண்ணியத்திலிருந்து விடுதலை அடைந்து மோக்ஷத்தை அடைகிறார்கள். யார்? இப்படிப்பட்டவர்கள் ஸ்ரத்தையுடன், குறை கூறாத மனதுடன் என்னுடைய இந்த உயர்ந்த தத்துவத்தை, உபதேசத்தை எப்பொழுதும் யார் பின்பற்றுகிறார்களோ அந்த மனிதர்கள் மோக்ஷத்தை அடைகிறார்கள். இது கர்மயோகத்தினுடைய பெருமை. என்ன பெருமை? கர்மயோகம்ங்கிறது முதல் படி, மோக்ஷங்கிற கடைசி படிக்கு, கடைசி ஸ்தானத்திற்கு முதல் படி கர்மயோகம். இந்த கர்மயோகம் ஒருவனை முக்தியில் அழைத்து சென்று விடும் என்று பகவான் இங்கு கூறுகிறார். இந்த கர்மயோகம்ங்கிற பாதையில் காலை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்ம எரியாமல் எங்கே எடுத்து செல்லும்? முக்தி வரை அது எடுத்து செல்லும். எப்படி படிப்படியாக எடுத்து செல்லுங்கிறதெல்லாம் நாம் பிறகு பார்க்கலாம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் விபரீதமாக சொல்கிறார், இந்த கர்மயோகத்தை நான் வகுத்து கொடுத்த வாழ்க்கையை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் அவனுக்கு என்னாகும்னு சொல்லணுமே. அதை பகவான் கூறுகிறார். ஏ த்வே ததப்யசூயந்தஹ நானோ திஷ்டந்தி மே மதம். கர்மயோக வாழ்க்கையை வாழாதவர்களுடைய நிலை இங்கு கூறப்படுகிறது. முதல் சொல் ஏ, எவர்கள். தூ என்றால் முன் சொன்ன மனிதர்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஏ தத் என்றால் இந்த உபதேசத்தை, என்னுடைய இந்த மதத்தை, இந்த உபதேசத்தை. ஏ தத்ங்கிற சொல் மே மதம்ங்கிற சொல்லோட சேர்த்தி கொள்ள வேண்டும். அது எங்கே இருக்கு? மே மதம் ந அனுதிஷ்டந்தி மே மதம், முதல் வரியில கடைசியில் இருக்கு. ஏ தத் மே மதம், என்னுடைய இந்த உபதேசத்தை, நான் வகுத்து கொடுத்த இந்த வழியை, ந அனுதிஷ்டந்தி, யார் பின்பற்றவில்லையோ. இதற்கு முன்னாடி அனுதிஷ்டந்தின்னு சொன்னார், இங்க ந அனுதிஷ்டந்தி, யார் பின்பற்றவில்லையோ. எவர்கள்? நான் வகுத்து கொடுத்த இந்த வாழ்க்கை முறையை சுருக்கமாக சொன்னால் தர்மப்படி வாழவில்லையோ. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு என்ன அர்த்தம்? நெறியாக முறையாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லையோ. அவர்களுடைய நிலையை பிறகு சொல்லுவார். பிறகு அவர்களுக்கு ஸ்ரத்த கண்டிப்பாக இருக்காது, அதை பகவான் சொல்லவே வேண்டியது இல்லை, அதனால் பகவான் சொல்லலை.
ஸ்ரத்தை இருந்தால் பகவானுடைய உபதேசத்தை பின்பற்றி இருப்பார்களே. இப்போ ஸ்ரத்தை அற்றவர்களாக பிறகு அபியசூயந்தக, அபியசூயந்தகன்னு சொன்னால் அனசூயந்தகன்னு சொன்னார், அதற்கு விபரீதம், குறை சொல்லி கொண்டிருப்பவர்களாக, என்னுடைய மதத்தை நிந்திப்பவர்களாக. அபியசூயந்தகன குறை சொல்பவர்கள், பகவானுடைய உபதேசத்தில் குறை காண்பவர்கள், பகவானுடைய வாழ்க்கையிலோ உபதேசத்திலோ குறை கிடையாது, அதில் ஏதாவது விபரீதம் தெரிந்தால் அதை சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அறிவை வளர்த்திக்கணும்னு சொல்லி பட்டிமன்றமெல்லாம் போடுவாங்க தெரியுமோ, ராமர் வந்து வாளியை கொண்டது சரியா தப்பா, அது ராமர் கொண்டதுலேருந்து இன்னும் அந்த சண்டை வந்துட்டுருக்கு. அந்த பட்டிமன்றம் போட்டு என்னென்னா, ராமர் செய்தது தப்பு அப்படின்னு ஒரு முடிவு. இதெல்லாம் என்னென்னா அபியசூயந்தக, இந்த பட்டிங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தம் இருக்குது மலையாளத்தில், அந்த மன்றம் ஆயிரும் கொஞ்ச நாளில். காரணம் என்ன, அர்த்தமில்லாத பேச்சுக்கள், அவரவர்களுடைய புத்தியை நிலைநாட்டுவதற்காக பேசுகிறார்கள். ஒரு கோணத்தில் அறிவை வளர்க்கின்றது, சிந்தனையை வளர்க்கின்றது, அதில் தவறு கிடையாது. ஆனால் புராண விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் அதை மேலோட்டமாக அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, ஆனால் பகவானுடைய அவதாரத்தினுடைய செயலில் குறை காணக்கூடாது. அபியசூயந்தக என்றால் குறை காணாதவர்கள். ஏன்னா சில பேர் மகாபாரதம் படிக்கிறதுக்கே குறை காண்றதுக்கு வேண்டி படிச்சு ஆரம்பித்தவர்களெல்லாம் ரொம்ப உண்டு. அதில் என்னென்ன குறை இருக்குது, அதை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணலாம் என்றெல்லாம் படித்தவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் பகவான் சொல்கிறார் அபியசூயந்தக, அப்போவே இருந்திருக்கார்கள், இன்னைக்கு இருக்கிறார்கள். ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன் இன்னைக்கு மட்டும் இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம், பகவான் தெரிஞ்சே எழுதியிருக்கார். பகவத்கீதையை கொடுக்கும் பொழுதே, மகாபாரதம் மகாபாரதம் வியாசர் எழுதும் பொழுது இதை தவறாக பேசுபவர்கள் இருப்பார்கள்னு தெரிஞ்சே எழுதி கொண்டிருக்கிறார். அபியசூயந்தக, அப்படிப்பட்டவர்களாக இருந்து இனி அவர்களுடைய நிலையை பகவான் சொல்கிறார். அவர்களுக்கு என்ன ஆகுமா, சர்வ ஞான விமூடான் தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சர்வன எல்லாம், ஞானம்னா அறிவு, விமூடக என்றால் இல்லாதவர்களாக, குழம்பியவர்களாக, எல்லா ஞானத்திலும் தவறான கருத்தை உடையவர்களாக அவர்கள் ஆவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன, எந்த ஞானமும் அவர்களுக்கு இருக்காது. எல்லா விதத்தில் இருக்கின்ற ஞானத்திலும் விமூடக என்றால் மோகத்தை அடைந்தவர்கள். நஷ்டான் அச்சேதசக வித்தி, அதனுடைய பலனாக தான் அவர்களை, தான்னா அவர்களை, வித்தின்னு சொன்னால் நீ அறிந்துகொள். இங்கே அப்படியே அர்ஜுனனுக்கு பயமுறுத்துறார், நீ ஒழுங்காக என்னுடைய உபதேசத்தை பின்பற்றல, நீயும் மூடனாய் விடுவாய், பிறகு என்னாய் விடுவாய், நஷ்டான், நஷ்டத்தை அடைவார்கள். யார், அச்சேதசக, அறிவற்றவர்களாக. இப்போ அச்சேதசக, நஷ்டான், தான், மூடான், வித்தி, இதெல்லாம் அவங்களுக்கு பலன். முதல்ல அறிவில் மூடர்கள் ஆவார்கள், பிறகு நஷ்டத்தை அடைவார்கள். அறிவற்றவர்களாக நஷ்டத்தை அடைந்தவர்களாக நீ தெரிந்துகொள். இதனுடைய பொருள் என்ன, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சர்வ ஞான விமூடக என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவன் வந்து அவனுக்கு முதலில் இருக்க வேண்டிய ஞானம் என்ன என்றால், இரண்டு விதமான ஞானம். முதல் ஞானம் எது, வாழ்க்கையினுடைய லட்சியம், அதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் அறிவு. இரண்டாவது அறிவு என்ன, இதுதான் லட்சியம் என்று தெரிந்தால் அந்த லட்சியத்தை அடைய இதுதான் பாதை என்று தெரிய வேண்டும், அது இரண்டாவது ஞானம். இந்த ரெண்டு ஞானமும் அவர்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறார் பகவான். இதுதான் அடைய வேண்டியது என்ற ஞானம், இதை அடைய இதுதான் மார்க்கம் என்கின்ற ஞானம். ஆகவே புருஷார்த்த, புருஷார்த்த சாதன ஞானம். புருஷார்த்தம்னா என்ன, நம்முடைய கோல், அடைய வேண்டியது, அதற்கான சாதனை,
இந்த ரெண்டு ஞானம் நமக்கு தேவை, இந்த இரண்டும் அவர்களுக்கு இருக்காது. அப்ப என்ன இருக்குன்னா, வாழ்க்கையில எது லட்சியம் அல்லையோ அது அவர்களுக்கு லட்சியமாயிரும். லட்சியம் இல்லாதது லட்சியமாயிட்ட எப்படி இருக்குன்னா, அதை அடைஞ்சதற்கு பிறகு எங்க இருப்போம், அதே இடத்துல தான் இருப்போம். எப்படின்னா, இந்த ஒரு படகுல அமர்ந்து கொண்டு அந்த நங்கூரத்தை போட்டுட்டு பயணத்தை ஆரம்பித்தோம்னா எப்படி இருக்கும், எவ்வளவு தூரம் நம்ம போயிட்டுருப்போம். அது ராமகிருஷ்ணர் சொல்லுவார், இரவு நேரத்தில் கடல் நடுக்கடலுக்குள்ளே போகலான்னு சொல்லி போய் மீன் பிடிக்கணுமே, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனாத்தேன்னு மீன் பிடிக்க முடியும். அந்த நங்கூரத்தை எடுக்காமல் அதில் உட்கார்ந்துட்டு அதில் அலைகள் அடிச்சிட்டு இருக்குமே, இவன் பாட்டுக்கு துடுப்பை போட்டுட்டு இருந்திருக்கான், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடியாச்சு, அது என்ன அந்த அலைகள்னால போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ பயணம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்த எங்கே இருக்கோம்னா, அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அப்படி இவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சியம் எப்படி இருக்கும்னா, முன்னேற்றம் இல்லாத அவர்களுடைய வாழ்க்கை, அந்த நிலையை அடைந்து விடுவார்கள். இந்த ஞானமெல்லாம் தான் கர்மயோகத்தினுடைய பலன். தர்மப்படி வாழ்ந்தால் உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவார்கள். என்ன கிடைக்கும்னா, எதை அடையணுங்கிற புத்தி கிடைக்கும், அதை அடையிறதுக்கான மார்க்கம் நமக்கு கிடைக்கும். அதுதான் கர்மயோகத்தினுடைய பலன். நேர்மையாக வாழ்ந்து தர்மமாக வாழ்ந்து என்ன பலன், என்ன பலன்னு கேட்பார்கள். சில பேர் என்ன சொல்லுவார்கள், நீ நேர்மையாக வாழ்ந்து அதே சைக்கிளில் போயிட்டுருக்கேன், இப்போ நான் பார் எப்படி எப்படியோ சம்பாரித்து இப்போ எதில் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவார்கள். இப்போ நமக்கே சந்தேகம் வந்துடும், அடடே நம்ம தான் ஏமாந்துட்டோமே, அவன் போல நம்மளும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே. நேர்மையாக வாழ்ந்துட்டு கடைசியில் துக்கப்படுவோம், என்ன நேர்மையாக வாழ்ந்துட்டோமேனு சொல்லி சில பேர் அப்படி செய்வார்கள். அப்புறம் நம்மளே நினச்சிக்கிறதோ, நமக்கு தான் பிழைக்க தெரியலையோ புத்தி இல்லையோ பயந்துட்டு நம்ம நேர்மையாக இல்லையோன்னு நினச்சிக்குவோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நேர்மையாக வாழ்வதனுடைய பலன், நம்ம வாழ்க்கையில் லட்சியம் என்னங்கிற அறிவு நமக்கு தெரியும், அந்த லட்சியத்துக்கான பாதையும் நமக்கு தெரியும். அது அவர்களுக்கு இருக்காது. சர்வ ஞான விமூடான் தான் வித்தி. அப்படி நீ அவர்களை அறிந்து கொள். பிறகு நஷ்டான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னத்தை நஷ்டம் பண்ணியிருக்கான்னா, அவனுடைய ஜீவிதமே வாழ்க்கை வேஸ்ட்டு தான். நஷ்டம்னா நஷ்டமாயிருக்கு. என்னத்தை நஷ்டம் பண்ணியிருக்கான், அவனுடைய வாழ்க்கை காலத்தை நஷ்டம் செய்துள்ளான், அவனுடைய வாழ்க்கையையே நாசப்படுத்தி விட்டான். வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் நம்ம ஈட்டிடலாம், கொஞ்சம் பணம் போச்சுன்னா வந்துடும் கொஞ்ச நாளில், வேறு என்ன போனாலும் அடைஞ்சிடலாம். ஆனால் காலத்தை மட்டும் விட்டு விட்டால் என்ன பண்ண முடியாது, அதை அடைய முடியாது. அவர்களுடைய ஜீவிதமே நஷ்டமானது. வியாபாரத்தில் லாப நஷ்ட கணக்கை போட்டுட்டு எப்படி எப்படியோ வாழ்ந்து லாபம்னு சொல்லுவான். ஆனால் பகவான் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையே நஷ்டம், உன்னுடைய வியாபாரத்தில் லாபம் ஆனால் லைஃப்பில் நஷ்டம். காரணம் என்ன, அதர்மம்ங்கிற அக்கௌண்ட் ஏறிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறார் பகவான். நஷ்டான் அச்சேதசக, அறிவற்றவர்களாக வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைந்தவர்களாக தெரிந்துகொள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து தர்மமாக இருந்தே தான் நஷ்டத்தை அடைஞ்சிட்டதாக நினச்சிட்ருப்பார்கள். சில கஷ்டங்கள் வந்திருக்கும், அது நஷ்டம் அல்ல. நேர்மையாக வாழ்ந்தால் ஹரிச்சந்திரன் வந்து உண்மை பேசணும்னு ஒரே ஒரு விரதம் எடுத்துட்டான், எவ்வளோ கஷ்டம். நம்ம அவனை நினச்சி பரிதாபப்படுவோம், என்ன மாதிரி உனக்கு இருக்க தெரியலையே, இருந்து 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 இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லையே நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது, அதனுடைய பலன் அதை அனுபவித்தா தான் தெரியும். அதனால தான் அன்யோன்ய ஆசிரியமாக இருக்குது. தர்மத்தினுடைய பலன் அனுபவிக்காத வரைக்கும் தெரியறதில்லை. ஆகவே என்ன செய்கிறோம், தர்மத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிவதில்லை. இங்கு பகவான் சொல்கிறார், என்னுடைய முறைப்படி உபதேசத்தப்படி வாழாதவர்கள்தான் நஷ்டத்தை அடைகிறார்கள். மற்றவர்களுடைய கண்ணில், அவர்களுடைய கண்ணில் ஏதோ லாபத்தை சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறியது போல் தெரியலாம், ஆனால் இல்லை என்பது பகவானுடைய கருத்து. இனி அடுத்த ஸ்லோகம். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹம் சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹம்
பிரகிருதேர் ஞானவானபி. ப்ரக்ருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. இந்த இரண்டு ஸ்லோகங்களில் 33, 34 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் என்ன கருத்தை சொல்கிறார் என்றால், ஏன் எல்லோருமே கர்மயோக வாழ்க்கை வாழ்வதில்லை? அந்த கேள்விக்கு பதில் வருகிறது. எல்லா மனிதர்களும் என்ன காரணத்தினால் கர்மயோகப்படி வாழ்க்கை வாழ்வதில்லை? இந்த சந்தேகம் நமக்கு வரலாம் அல்லவா? பகவான் இவ்வளவு அழகாக மார்க்கத்தை அமைச்சு கொடுத்திருக்கார், அப்படி இருக்கும் பொழுது ஏன் பகவானுடைய தர்மப்படி தர்ம வாழ்க்கையில் எல்லோரும் வருவதில்லை? மிக குறைவானவர்கள்தான் தர்மப்படி இருக்கிறார்கள். கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், ஏன் எல்லா மனிதர்களும் வாழவில்லை என்ற கேள்விக்கு பதில், அல்லது மனிதர்கள் விதவிதமாக வாழ்கிறார்களே அதற்கு என்ன காரணம், விதவிதமான பிரவிருத்திகளை நாம் பார்க்கின்றோம் அதற்கு என்ன காரணம் என்ற பதில் வருகிறது. அதைவிட இனியொரு கேள்விக்கு பதில் வருகிறது, இதுதான் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் மனிதன் அதை ஏன் செய்வதில்லை? கர்த்தவ்யம் இது பிராப்தே, எல்லாருக்கும் தெரியுது இந்த சூழ்நிலையில் நான் இதைத்தான் செய்யணும், இவர்கள் இந்தந்த கடமையை செய்ய வேண்டும் என்று தெரிகிறது, சொதர்மத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரியுது நமக்கும் தெரியுது, ஆனால் ஏன் செய்வதில்லை? இந்த கேள்விக்கு பதில் இந்த ஸ்லோகத்தில் வருகின்றது. இந்த ஸ்லோகத்தையும் அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா பாதி கிணறு தாண்டது போல, நான் கிணத்தை தாண்டணும்னு ஆரம்பிச்சு பாதி போயிட்டனே போதும் அப்படின்னா முடியுமா? அப்படி கிடையாது. பாதி போனாலும் கால்வாசி போனாலும் முக்கால்வாசி போனாலும் ஒன்று தான். அப்படி முழு கிணறு தாண்டது போல இந்த ரெண்டு ஸ்லோகத்தும் சேர்ந்து படிக்க வேண்டும். இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் படித்தோம்னா ஒரு பெரிய தவறான முடிவுக்கு வருவோம். அதனால் அடுத்த ஸ்லோகத்தை சேர்ந்து நாம் படிக்க வேண்டும். அது எப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம விளக்கம் பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும். இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி அடுத்த கிளாஸுக்கு வராமல் போயிட்டால் பெரிய டேஞ்சர். காரணம் என்ன, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை வச்சுட்டு அடுத்த கிளாஸ் புரிஞ்சிக்கல, அடுத்த கிளாஸ்னால் அடுத்த ஸ்லோகத்தை விட்டுட்டோம் அப்படின்னா தவறான முடிவுக்கு வந்துடுவோம். அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழ்ந்த சஸ்பென்ஸை சொல்லாமல் அடுத்த கிளாஸ்லேயே ரெண்டும் சேர்ந்து பார்த்துருவோம். பிறகு இதனுடைய இதில் என்ன பகவான் சொல்ல போகிறார் என்று இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். ரெண்டு ஸ்லோகத்தை சேர்ந்து பார்த்தால்தான் முழுமையான அறிவு நமக்கு வரும். இங்கே பகவான் வந்து சில மனோதத்துவத்தை எல்லாம் பற்றி பேசுகிறார். என்ன பகவான் சொல்கின்றார்? நம்ம மூணு விதமாக கேள்வி கேட்டோம், ஏன் எல்லோருமே கர்மயோகப்படி வாழ்வதில்லை, மனிதர்கள் விதவிதமாக வாழ்கிறார்கள் ஒரே போல இருக்கிறதில்லை. கேட்ட என்ன உதாரணம் சொல்லுவோம், அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரு வீட்டில் மூணு பையன் இருந்தால் அது மூணு பிரகிருதியாக இருக்குது, ஒன்று தூங்கிகிட்டே இருக்குது, ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, ஒன்று புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்குது. காரணம் என்ன, ஒரே வீட்டில் பிறந்தவர்கள் தான், ஒரே சூழ்நிலை, ஒரே தாய் ஒரே தந்தை, ஆனால் விதவிதமான மனிதர்கள். அதற்கு என்ன காரணம், அது இதற்கு அதனுடைய பதில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. பிறகு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டிலேயே இருக்கும் பொழுது, இது இவர்களால் செய்ய வேண்டும் என்று நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு விட அவர்களுக்கும் நல்லா தெரியுது, ஆனால் அவர்கள் செய்வதில்லை. அது என்ன செய்கின்றது, நம்மை பாதிக்கின்றது. நம்மை சுற்றி இருப்பவர்கள்
அவர்களுடைய கடமையை செய்யாத பொழுது அதை பார்த்து நம்மால் பார்த்து கொண்டே இருக்க முடிவதில்லை. மனசில் ஒரு ஆக்ரகம் வருகின்றது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் அது வரக்கூடாதுன்னு உபதேசம் செய்ய போகிறார். அதுக்கு காரணத்தை கொடுத்து அது இந்த அறிவுடன் அதை நீ பார்க்க வேண்டும், சூழ்நிலையை பார்க்க வேண்டும்ங்கிற அறிவை பகவான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம எது அதிகமாக நம்மை தாக்குகின்றதுன்னு சொன்னால், மற்றவர்கள் அவர்களுடைய கடமையை செய்யாத பொழுது. அது நம்மோடு சம்பந்தப்பட்டவர்கள், நம்முடைய மமகார விஷயத்திற்குட்பட்டவர்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அவர் கடமையை செய்யலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வித்தி நஷ்டான் அச்சேதசகன் வசனம் பேசிகிட்டு இருப்போம். அவரெல்லாம் அப்படித்தான் அசுர பிரகிருதின்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே சொல்ல முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? மமகார விஷயமாக இருக்கின்றது. ஏதோ போய் வனத்தில் இருந்துட்டோன்னு வச்சுக்குவோமே, நம்மை சுற்றி யாருமே இல்லை, ஏதோ குரங்கு மாடு ஆடு தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு கஷ்டமும் கிடையாது. மனிதர்களுக்குள் வாழும் பொழுது நம்மோடு சம்பந்தப்பட்டவர்கள், அது ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், நமக்கு கீழ் இருக்கிறவங்களோ மேல் இருக்கிறவங்களோ, அவங்க கடமையை செய்யாத பொழுது, இப்படி விதவிதமான மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தவறி போகும் பொழுது நம்முடைய மனதில் என்ன ஏற்படுகிறது என்றால், நிக்ரகம் செய்ய வேண்டும். நிக்ரகம்னு சொன்னால் அதை தடுக்க வேண்டும், இப்படி செய்பவர்களுடைய செயலை தடுக்க வேண்டும். அதைத்தான் பகவான் சொல்கிறார். நிக்ரகன்னு சொன்னால் தடுப்பது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தடை போடுவது, இப்படி செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் நமக்கு வருகிறது. பிறகு என்ன செய்வோம்? தடுத்து பார்ப்போம். என்ன வாங்குவோம்? உதை வாங்குவோம். தடுத்து பார்த்தா அது முடியுமா? முடியாது, தோல்வியை அடைவோம். பகவானே சொல்கிறார், நானே முயற்சி செய்தாலும் கூட நடக்காதுன்னு சொல்கிறார். காரணம் என்ன? துரியோதனுடைய குணத்தை கொஞ்சம் பகவான் மாற்றியிருந்தார்னு வச்சுக்குவோமே, மகாபாரத யுத்தமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பகவானுக்கு எது சுலபம்? பெரிய யுத்தத்தை நடத்தி வைக்கிறது சுலபம், துரியோதனுடைய அந்த ஒரே ஒரு குணத்தை மாற்றுறது கஷ்டம். அப்படி பெரிய மகாபாரத யுத்தமே பண்ணிடலாம், ஆனால் ஒருவருடைய குணத்தை அவர்களுடைய பிரகிருதியை மாற்ற முடியாது. இங்கு ஒரு வார்த்தையை பகவான் சொல்கிறார், அவரவர்கள் அவரவர்களினுடைய பிரகிருதியின்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த பிரகிருதியை நிக்ரகம் செய்வதனால் உனக்கோ அவர்களுக்கோ எனக்கோ ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதிலிருந்து சில சந்தேகம் வரலாம். பிரகிருதி என்றால் என்ன, பிரகிருதியின்படி நடத்தல் என்றால் என்ன என்ற விளக்கமெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றது. அதை அடுத்த வகுப்பில் செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.